பிற உயிரினங்களை கொன்று குவித்து பிற தாவரங்களை அழித்து தன்னை காத்து கொள்ளுவான். இவனுக்கு பெயர் மனிதன். இப்பிறவிக்கு பெயர் மனிதனா? பிற மனங்களை சார்ந்து தன்னை தன் கொள்கையை உயர்த்தி கொள்ளுகிறான். சிங்கமோ சிறுநரியோ மிருகங்களுக்குள் ஏதாவது தனக்குள் எஜமானன் என்று மற்ற மிருகத்தை அண்டி உயிர் வாழ்கிறதா? மனித குலத்தில் தான் இந்த எஜமானன் வேலையால் சாதகம் பாதகம் எல்லாம் நடைபெறுகிறது. மிருகங்களின் உடல் வலுவை மனிதன் அடைய முடியுமா? பறவையின் வண்ண வண்ண நிற சாலங்களை மனிதன் உடம்பிலே காண இயலுமா? விலங்கினங்களை வசக்கி தனக்கும் தன் இன்பத்திற்கும் கசக்கி பிழியக்கூடிய திறமை படைத்தவன் மனிதன். நற்செய்திகள் தொடரும்.